அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நஸ்ரின் வ்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு 100 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் நம்ம பண்ணுற மூலமா 100வது டேஸ், 100வது நாள் நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்னா 10,100 ரூபாய், 10,100 ரூபீஸ் நம்ம கையில் இருக்கும். இந்த சேவிங்ஸை நம்ம ஜஸ்ட் 2 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சேவ் பண்ணுறதுக்கு. அது எப்படி சேவ் பண்ணுறது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 100 டேஸுக்குமே நான் வந்து ஒரு சேவிங் சார்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இதே மாதிரி நோட்லேயும் பண்ணலாம், இல்லை டைரி இல்லை ஏதாச்சும் ஒரு ஏ4 ஷீட் வாங்கி அந்த ஷீட்டில் கூட தனியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படின்னு பார்ப்போமாங்க. இது வந்து ஒரு உண்டியல் சேவிங். நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் நம்ம வந்து உண்டியல்லையே நம்ம வந்து போடலாம். ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு பாக்ஸ், ஒரு பர்ஸ், எதில் வேணாலும் சேவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து டெய்லி 2 ரூபீஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டோட்டல் அமௌண்ட் 10,000 + 100. இதை வந்து டே 1லேருந்து லைனாக எழுதி வச்சுருக்கேன். டே 1, டே 2, டே 3 அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம டே 100 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டே 1 கீழே நம்ம எவ்வளோ அமௌண்ட் போட போகிறோமோ அந்த அமௌண்ட்டை நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதாவது டே ஒன் நம்ம எவ்வளோ போடணும்னா 2 ரூபீஸ், டே 2 நம்ம எவ்வளோ போடணும்னா 4 ரூபீஸ், டே 3 6 ரூபீஸ். இதே மாதிரி 2-2 இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட். அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். பார்த்திங்கன்னா டே 25ல 50 ரூபீஸ் போடுவோம். அப்படியே அதே மாதிரி டே 50ல 100 ரூபீஸ் போடுவோம். இந்த மாதிரி 2 மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டுகிட்டே வந்தோன்னா டே 100 அப்போது 200 ரூபீஸ் நம்ம சேவ் பண்ணணும். நம்மளால் 200 ரூபீஸ் டெய்லி எடுத்து வைக்க முடியும் அப்படின்றவங்க இந்த சேவிங் சேலஞ்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஜஸ்ட் 2 ரூபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதே மாதிரி நீங்கள் இந்த அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா, இப்போ டே 1 நீங்கள் 2 ரூபீஸ் போட்டிங்கன்னா அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். டே 2 போட்டிங்கன்னா ஸ்ட்ரைக். இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணணும். இங்கே எதுக்கு சும்மா இடம் விட்டு வச்சுருக்கேன்னா, நம்ம எப்போயாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுவோம் இல்லைன்னா கம்மியாக போடுவோம், அது எவ்வளோ போடுவோம்னு நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காண்டி இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுரும். இதுதான் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுற மூலமா 100 டேஸில் நம்ம கையில் 10,000 ரூபீஸ் இருக்கும். நம்ம இப்படி டே 1 டே 2 அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வெறும் அமௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இப்போ சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரைக் பண்ண பாக்ஸ் எல்லாமே நான் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நம்ம வெறும் அமௌண்ட்டை மட்டும் எழுதி வச்சுட்டு கூட அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம உண்டியலில் போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் சேவ் பண்ணலாம். இந்த சேலஞ்சை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3.5 மந்தில் நம்ம கையில் 10,000 ரூபீஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.